ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ வந்து இருக்க போகுது. நியூயார்க் முன்னாடி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற வந்து நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல் கைஸ். ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் வந்து நிறைய பேர் இந்த பல்சேன் சாக்ரிஃபைஸ் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பல்சேன் சாக்ரிஃபைஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, பல்சேன் சாக்ரிஃபைஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசிஓ ஐடியோலாம் வந்து பார்க்குறோம்ல. இப்போ இந்த பல்சேன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஓப்பனாக எங்களோட ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற வந்து ரைஸ் பண்ணுறாங்க. யார் வேணால் எவ்வளோ வேணால் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், $10,000, $100, $10, எவ்வளோ வேணால் யார் வேணால் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாமா வேணாமா, எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறது அட்வைசபிள், ப்ராஃபிட்டபிளாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் பர்சனலாக அந்த பல்சேனில் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன்னா அதில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண பார்க்கலாம், ஓகேங்களா? அண்ட் ஹியோபியோட ப்ரைம்லிஸ்ட்டாக வந்து ஏர்த்தா ப்ராஜெக்ட் வந்து லான்ச் ஆக போகுது. அதை பற்றியும் ஒரு ஃபியூ டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஏர்த்தா பற்றி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கவர் பண்ணியிருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நல்ல சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வரும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி வந்து நடக்குது. அண்ட் இன்னும் ஒரு சில ஃபியூ இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனலான ஒரு விஷயம் வந்து நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து இருக்கேன். அது ஷேர் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற வந்து தெரியல. ஸ்டில் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் 1 or 2 minutes அதை பற்றி தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா 1 or 2 minutes ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம கண்டென்ட்டை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி நியர்லி வந்து 1.5 இயர்ஸ் வந்து ஆக போகுது. ஒரு 150 வீடியோஸ் மேலே, 180 வீடியோஸ் மேலே வந்து நம்ம சேனல் வந்து பண்ணியிருப்பேன். என்னோடய கிரிப்டோ ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 3 இயர்ஸாக வந்து இருக்குது. ஸோ கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதா இருக்கும், ஒரு டீசெண்டான ஒரு போர்ட்ஃபோலியோ அண்ட் ஓரளவு சின்ன லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு நாலேஜும் வந்து கெயின் பண்ணது வந்து இந்த 3 இயர்ஸில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கெயின் பண்ணி வந்துருக்கேன். ஸோ இது வந்து பர்சனல் விஷயம் தான், ஷேர் பண்ணலாமா வேணாமா வந்து தெரியல. நான் பெருசாக வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்க, நிறைய வாட்டி ஜீரோக்கு வந்து போயிருக்கேன். நிறைய பேர் அப்போ வந்து சப்போர்ட் பண்ணி அப்படி ஒரு குட் ஃபார்ச்சூன் சொல்லலாம், இல்லை வந்து ஒரு மியர் லக்குன்னு கூட வந்து சொல்லலாம். ஒரு ரைட் டைரெக்ஷனில் வந்திருக்கேன். நிறைய பேர் எப்படி நீங்கள் இந்த ஃபார்ச்சூன் வந்து மேக் பண்ணீங்க, எப்படி இந்த லக் வந்து ப்ளே பண்ணிச்சு, இல்லை அதான் இந்த கரெக்டான ஒரு வழியில் போய் எப்படி ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் அதை வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணி எதுவும் வந்து பண்ணலை. ஸ்டில் அது வந்து எப்படி வந்து பண்ணலாம், எந்த மாதிரி ஒரு டைரெக்ஷன் அப்படிங்கிற வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் ஜான்வரியில் அப்படிங்கிற மாதிரி வீடியோ பண்ணுறேன். நான் ஃபுல் டைம் மார்க்கெட்னால் வேறு கிரிப்டோவில் இல்லை, ஸ்டாக்ஸ் கூட இன்னும் நிறைய கற்றுக்கிறது, இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணலான்னு வந்திருக்கேன். இப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்படி பண்ணும்போது நான் கண்டிப்பாக வந்து டெய்லி ஒரு வீடியோ, வீக்லி வந்து ஒரு 5 to 6 videos கண்டிப்பாக வந்து பண்ணணும் அப்படிங்கிற வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். 2022 மார்க்கெட்டில் கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், ஐ கிராப்பிங்கான கண்டென்ட்ஸ் வந்து டெய்லி பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக கண்டென்ட்ஸ் அப்படிங்க பண்ணலாம். ஒரு சின்ன லெவலாவது அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவோம், ஓகேங்களா? இத்தனை நாளாக வந்து சப்போர்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். நியர்லி ஒரு 3 இயர்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி நான் ஆல்ரெடி வந்து சொன்னது தான். ஸோ இப்போ நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஈவென்ச்சுவலாக கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்க்கெட்டில் ஆக்டிவாக இல்லை, ஒரு மாதிரி வந்து இருக்குது, மார்க்கெட்டும் ஒரு மாதிரி வந்து இருக்குது, எனக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வீடியோவும் வந்து பெருசாக வந்து பண்ணலை. அதுதான் ஆக்சுவலாக வந்து உண்மை, சும்மா பிஸி அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து போய், ஓகேங்களா? நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நார்மலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா, வேலைக்கு போகிறதா இருந்தால் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களை நீங்கள் ஸ்டிமுலேட்டடாக வச்சுக்கிறது வந்து முக்கியம். இவென்ச்சுவலாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இருக்கும் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் வந்து போகிறதுக்கு. ஸோ ஏன் நான் ஒரு பைக் வந்து வாங்க போகிறேன், ஏன் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற வந்து தெரியலங்க. ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். டியூக் 250 ரொம்ப நாளாக வந்து வாங்கணும் அப்படிங்கிற நினச்சேன். ஸோ இப்போ நான் இந்த இயர் நியூ இயர் கிஃப்டாகவோ இல்லை எனக்கு நானே வந்து கிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து வாங்குறேன் கைஸ், அதுதான் உங்ககிட்ட சேர்ந்து ஷேர் பண்ணணும் வந்து நினச்சேன். ஸோ இத்தனை நாளாக 1.5 இயர்ஸாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து பண்ணுவோம். ஸோ யா கைஸ், இப்போது நம்ம கண்டென்ட்குள்ளே வந்து போகலாம். பர்சனலான விஷயங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நான் என்னோடய பர்சனலாக இருக்க சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நான் இந்த சேனல்லேயே வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்குன்னு இன்னொரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி
எப்படி ஸ்டார்ட் பண்ணானா தெரில, ஸ்டார்ட் பண்ணி உங்களை சப்ஸ்கிரைப் சொல்லி தொல்லை பண்ண மாட்டேன். சரி ஓகே கைஸ், நம்ம கான்டென்ட்குள்ளே வந்து போகலாம். தேங்க்யூ. நான் ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்னதுதான் கைஸ், மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் வந்து நல்லா இல்லை. ஸோ மார்க்கெட் பியர் மார்க்கெட்குள்ளே போகுமா எக்ஸாக்டாக இந்த மாதிரி மார்க்கெட்டோட டேரக்ஷன் வந்து இருப்பது யாருக்குமே வந்து தெரியாது. ஆப்வியஸாக வெயிட் பண்ணி சைட் லைன்ஸில் இருங்க. நான் அதை தான் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொன்ன மாதிரி இந்த ஆல்ரெடி இந்த வீடியோவில் நான் சொன்னது தான், இந்த பல்சைன் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ ஏர்த்தா வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இப்போ ஹியோபி ப்ரைம்லிஸ்ட் அதுவும் வந்து சொல்கிறேன். சரி, இந்த பல்ஸ் செயின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஆல்ரெடி வந்து வந்து இருக்குங்க. அது வந்து ரிச்சர்ட் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் அந்த எக்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து, அவர் தான் அந்த ஃபவுண்டர் ஓகேங்களா. அந்த ப்ராஜெக்ட் வந்து 2019 வந்து இருக்குது. எக்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து ஒரு மேசிவ் ஒரு சக்ஸஸிவ் ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. வேறு லெவல் கெயின்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 6000 எக்ஸ் என்னமோங்க வேறு லெவல் கெயின்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்தது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்ஸ்செயின் மாதிரி தான் ஓப்பனாக வந்து அவங்க வந்து பப்ளிக்கிட்ட வந்து ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க. ஒரு $27 million வரைக்கும் கலெக்ட் பண்ணாங்க. அதனாலேயே இப்போது இந்த பல்ஸ்செயினுக்கு வந்து பயங்கரமான ஃபோமோ இந்த ரிச்சர்ட் ஹார்ட்டால் தான் வந்து இந்த பல்ஸ்செயின் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து இதுக்கும் வந்து ஃபவுண்டர். ஸோ எக்ஸ் அப்படிங்கிற அவரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், இப்போ செகண்ட் ப்ராஜெக்டாக பல்ஸ்செயின் அப்படிங்கிற அந்த லான்ச் பண்ணுறாங்க. அதனால் இதுக்கு நிறைய ஃபோமோ இருக்குது. ஏன்னா எக்ஸ் வந்து வேறு லெவல் இன்க்ரெடிபிள் கெயின்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸோட சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஃபுல் க்ரீனு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸ் அப்படிங்கிற அந்த மேசிவ் ஹிட்டுங்க. எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் கெயின்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்கு. ஆர்ஓஐ பார்த்திங்கன்னா இன்க்ரெடிபிள் ஆர்ஓஐயாக வந்து இருந்திருக்குது. ஸோ அதனாலே பல்ஸ்செயின் கிட்டேருந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ப்ரிவைர் ஆகிறதுனாலே எனக்கு கொஞ்சம் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஃபோம் ஆகுறாங்க எக்ஸ் வேறு லெவல், அதனால் நான் பல்ஸ்செயின்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாருமே வந்து போகிறனால நான் கொஞ்சம் இந்த இடத்துல காஷியஸாக வந்து இருந்திருக்கிறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஏன்னா இது மேபி வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பட் நீங்கள் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ண, இது மார்க்கெட் சுச்சுவேஷனும் நல்லா இல்லை, நிறைய பேர் வந்து ஃபோம் ஆகுறாங்க, இதனாலே எனக்கு வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இவங்ககிட்ட $10,000 இருக்குது பல்ஸ்செயின் சூப்பர் சூப்பர், நான் இருந்தாலும் $5,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன் $7,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அது தப்பு. ஒரு ஒரு கரெக்டான ஒரு இதுவாக வந்து பார்த்து கம்மியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ரொம்ப பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பல்ஸ் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 வந்து பண்ணியிருக்கு தான். பிட்காயின் வந்து 1,500 தான் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவரோட பயோலேயே வந்து வச்சுருக்காரு. ஸோ அதனால் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன், நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஓப்பனாக வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பல்ஸ் எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா $50 million வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்க போகுதுன்னா $1 10,000 X அப்படிங்கிற மாதிரி வந்து 10,000 Pulse X அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக $1 10,000 January 10 வரைக்கும் அந்த மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ இதில் வந்து இந்த கர்வ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 11 January 10 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 10,000 tokens ப்ரைஸ் அப்படிங்க இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக $2 வந்து போகும். அதேமாதிரி February 25 வரைக்கும் இது வந்து இருக்க போகுதுங்க. January 10 வரைக்கும் $1 10,000 token, அதுக்கப்புறம் $2 10,000 token, $3 10,000 token, அந்தமாதிரி $10 வரைக்கும் வந்து போகுமா அந்த மாதிரி வந்து இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ இதில் நிறைய போனஸஸ் அது இதுன்னு வந்து இருக்குங்க. என்ன தான் இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய லெவலில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாதீங்க. எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ எங்களோட வெப்சைட் வந்து அப்பா இருக்கான். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களோட எக்ஸ்சேஞ்சிலேருந்துலாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, உங்களோட வாலெட்லேருந்து தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். என்ன அட்ரஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அண்ட் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ்டிசி யூஎஸ்டிடி டாயி பியூஎஸ்டி என்ன வேணால் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். என்ன செயின் வேணால், எத்தேரியம் பாலிகன் பிஎஸ்சி இந்த மூணு செயின்லேருந்து இந்த என்ன இது வேணால், இந்த எந்த ஸ்டேபிள் காயின் வேணால் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அட்ரஸ்க்குனால் இவரோட ட்விட்டர் பேஜுக்கு வந்து போங்க, கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இத்தனை ஃபாலோவர்ஸ் வந்து இருப்பாங்க, நான் கூட இவரை ஃபாலோ பண்ணுவேன். அவரோட ட்விட்டர் அட்ரஸில் இருக்க இந்த எத்தேரியம் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். $100, $10, $50 எவ்வளோ வேணால் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், நிறைய வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாதீங்க. அதுதான் என்னோடய ஒப்பீனியன் அண்ட் என்னோடய சஜஷனாக வந்து இருக்க போகுது ஓகேங்களா. நான் எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாகவே உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ யா, என்கிட்ட ஒரு $2,700 வந்து யூஎஸ்டிசியாக வந்து இருக்குது. ஸோ யூஎஸ்டிசியும் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. பாலிகன் செயினில் நான் வந்து அனுப்ப போகிறேன். ஸோ இந்த அட்ரஸ் வந்து போட்டுக்கிறேன். நான் எவ்வளோ பண்ண போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $300 பண்ணலாம் வந்து இருக்குங்க. நான் என்னோடய ஓன் ரிஸ்க்கு, இது மேபி ஒரு ஸ்கேமே பண்ண மாட்டார், வாய்ப்பே இல்லை பெரிய லெவலில் ஸ்கேம் இருக்குது. ஏன்னா இது வந்து இவர் வந்து ஒரு பெரிய பப்ளிக் ஃபிகராக இருக்கார். ஸ்டில் இது வந்து ஜீரோக்கு போனாலும் எனக்கு வந்து ஓகே, பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸ் தரலனாலும் ஓகே. ஜஸ்ட் இது வந்து மிஸ் பண்ணக்கூடாது, மேபி இது வந்து நல்லா போயிட்டுனா அந்த மாதிரி ஒரு இதுக்காக நான் வந்து ஜஸ்ட் இப்படி அனுப்பிட்டீங்களா
கன்ஃபார்ம் யா கன்ஃபார்ம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். நீங்கள் வந்து சென்ட் பண்ணிட்ட மாதிரி உங்களோட இந்த வேலட் அட்ரஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேல் அந்த டோக்கன் வந்து லிஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து வந்து சேர்ந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பண்ணணும், பெரிய ப்ராசஸ் வந்து கிடையாது. வேணும்னா இந்த ட்வீட்டெல்லாம் கூட அட்டாச் பண்ணி டெலிகிராமில் கம்போஸ் பண்ணி வந்து போட்டுக்கிறேன். கம்போஸா யா இதெல்லாம் டெலிகிராமில் கூட நிறைய இந்த ஹேட்ராப் அது இதுன்னு ஷேர் பண்ணுவாங்க, வேணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அண்ட் இந்த ஏர்த்தா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது ஹியோபி ப்ரைம்லிஸ்ட் தான் வந்து வருது. ஸோ இன்னும் ஒரு 5 நாளில் வந்து இது பண்ண போகிறாங்களாம், அது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஹெச்டி வந்து இருந்தது பார்த்திங்கன்னா விற்றுட்டேன், ஹெச்டி வந்து ஹோல்ட் பண்ணல, பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸ் வந்து இல்லை, மார்க்கெட்டும் நல்லா இல்லாதனால எனக்கும் வந்து பெரிய லெவலில் ஹெச்டி வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு $5,000 ஹோல்ட் பண்ண எனக்கு பயமாக இருந்தது. நான் வந்து விற்றுட்டு கொஞ்சமாக ஹெச்டி வந்து வச்சுருக்கேன் ஓகேங்களா. $200 வால்யூம் வந்து ஆவரேஜாக ஜென்ரேட் பண்ணுமா ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி இந்த சேல் வந்து ஒரு 5 நாளுக்கு ஒரு 3 நாளைக்கு இருக்குன்னா ஆவரேஜ் எடுப்பாங்க இவங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் 5 நாளோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நாளைக்கு எடுக்கிறாங்க, எல்லா நாளும் நீங்கள் $200-$400 போட்டுக்கோங்க ஆவரேஜாக, உங்களுக்கு வந்து $200 அப்படிங்கிற வந்து ஈஸியாக வந்து வந்துடும். இது இனிஷியலாக வந்து ப்ரைவேட் சேல்லாம் வந்து அன்லாக் வந்திருக்கனால கொஞ்சம் டம்ப் ஆகும், மேபி ஜஸ்ட் ஃப்ரீயாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஹெச்டி ஹோல்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு எனக்கு தெரியலை. இதுதான் கைஸ் இந்த ஏர்த்தா பற்றின இருக்க விஷயம். அண்டு மார்க்கெட் நான் ஆல்ரெடி வந்து போன வீடியோஸில் வந்து சொன்ன மாதிரியும் மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லை இயர் எண்ட் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரினாலையும், அது ஆல்ரெடி அந்த ரீசன்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்டு அப்டேட்ஸும் வந்து பெருசாக இல்லைங்க, ரொம்ப இதுவாக வந்து போகுது மார்க்கெட் வந்து. நம்ம 2022 ஜான்லேருந்து பார்ப்போம் மார்க்கெட் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத வந்து. அண்ட் இன்ஃபினிட்டி ஸ்கீஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டும் இருக்குங்க, இதில் பினான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணதான் ஒரு ரூமர் வந்துருக்கு, அது உண்மையாக பொய்யான்னு இன்னமும் தெரியல, மேக்ஸிமம் பொய்யா இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ செயின் பூஸ்ட் வந்து இவங்களோட ஐடியோ வந்து நடக்க போகுதுங்க, 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஜான்வரியில் வந்து ஐடியோ நடக்குது. ஸோ இதுவும் வந்து உங்களோட கண் அப்படிங்கிற வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கைஸ் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ, கண்டிப்பாக இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிரிப்டோவில் ஒரு சின்ன டச்சாவது உங்களுக்கு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.